Hi friends, welcome to JJ Kitchen Foods. Friends, இன்னைக்கு வந்து சூப்பரா சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல காடை கிரேவி தான் friends. அத இன்னைக்கு வந்து நான் மண் செட்டில செய்ய போறேன். மண் செட்டில செஞ்சோம்னா அவ்வளவு டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ங்க. First வந்து மண் செட்டியை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு oil சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட வந்து 2-3 பட்டை, அப்புறம் வந்து 2-3 கிராம் 2 ஏலக்காய், இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அது கூட வந்து கொஞ்சமா ஒரு கல்பாசி சேர்த்துக்கங்க. அதுக்கு அப்புறம் வந்து சோம்பு கருகப்புள் சேர்த்துக்கலாம், 2-3 வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருகப்புள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே சிக்கன் மட்டன் அந்த மாதிரி செய்யறோம்ல, காடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கன் மாதிரியே இருக்கும், சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா காடை வந்து 50 ரூபா அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க. முழு காடை அப்படியே வாங்கிட்டு நம்ம சில்லி போட்டுக்கலாம், இந்த மாதிரி கிரேவியும் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை சுமல் பூவை நல்லா வதங்கி வரணும். இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே பார்த்திங்கன்னா அந்த வாசம் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், மண் சட்டியில் மேக்ஸிமம் பிடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வதக்கி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் நான் சும்மா லைட்டாக கீழே சேர்த்துருக்கேன். இது வந்து காரம்லாம் இருக்காதுங்க, அதனால் வந்து ஒரு 3 மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த லெவலுக்கு வதங்கி வந்துருச்சு பாருங்கள், பார்த்தாவே தெரியும் கண்ணாடி பார்த்த லெவல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 4 தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அதை நமக்கு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரணும், அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம வந்து வதக்கி அரைச்சி எதுவுமே ஊற்றலை, அதனால் வந்து இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த லெவல் வதங்கி வரணும் பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம மசாலாவில் அதை கூட சேர்த்துக்கலாம். அது மல்லித்தூள் வந்து வீட்டிலே அரைச்ச தூள் தான், அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன். காரம் இந்த லெவலில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம இந்த மசாலாவோட பச்சை சுமல் பூவை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை சுமல் கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த சூப்பராக வந்து மசாலா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து காடையில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை வந்து நான் 2 மட்டும் நான் அன்றைக்கி பிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து காடை கிரேவி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி 2 மட்டும் நான் கட் பண்ணிட்டேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அந்த காடை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வர லெவலுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எந்த லெவல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். மண் சட்டியில் செய்யும்போது அந்த வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா வெந்து வந்துடும், சீக்கிரமாக வெந்துடும். நம்ம சிக்கனெலாம் வேக விட்டால் எவ்வளோ நேரம் ஆகுது, அந்த மாதிரி தாங்க சீக்கிரமாக வந்து காடை வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெரியும் காடை நல்லா வெந்து வந்துருச்சுங்க, இனி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும். அப்பப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும், அடி எதுவும் பிடிக்குதா அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா துருவி மிக்சியில் வந்து இந்த மாதிரி அடித்து சேர்த்துருங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து கழுவி அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். இனி ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுறலாம். இப்ப
பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக நல்லா கொதிச்சு வந்துச்சு. லாஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூளும் இதில் வந்து சீரகத்தூளும் சேர்த்தேங்க. அந்த இது ஆட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலை, அதனால் அதை சேர்த்துக்காங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லியலை தூவி கருகப்பு மல்லியலையும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம். சூப்பராக வந்து ரொம்ப டேஸ்டியான காடை கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆச்சு. நீங்களும் இதேமாதிரி வந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு போயிட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்தபடி உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.